Alhamdulillah Nahmaduhu wa nasta'inuhu wa nasta'afiruhu wa nu'min bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyati amalina man yahdihillah fala mulillala wa man yulilhu fala hadiyala wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika la واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் என்று கூறியவனாக நம் உயிரின் மேலான உத்தம திருத்தூதர் நம்முடைய அருமை தலைவர் அண்ணலார் பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஸலவாத் கூறியவனாக அன்னாரின் சொல் செயல் அங்கீகாரங்களை முழுவதுமாக முற்றிலும் கடைபிடித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய நல்லவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நிலவ வேண்டும் என்று இந்த நல்ல வேளையில் பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜுமாவரை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருளுக்கு உரித்தான சிறந்த சமுதாயமாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனித சமூகத்திலே சிறந்த சமூகமாக மற்ற சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய சிறப்பை பெற்ற ஒரு சமுதாயமாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னவர சமூக வாழ்க்கை முறைகளை பார்த்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய அருக்குடைகள், இறைவன் நம்மீது தந்திருக்கக்கூடிய வழங்கியிருக்கக்கூடிய அருக்குடைகளை ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய மார்க்கத்தின் மேன்மை மரியாதை நாளுக்கு நாள் அதனுடைய அந்தஸ்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய ஈமான் அதன் காரணமாக அதிகரிக்கக்கூடிய ஈமான் அதிகரிப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் எல்லா துறைகளிலும் ஒரு மகத்தான மாற்றத்திற்குரித்தான சமுதாயமாக நம்மால் திகழ முடியும். இந்த பரபரப்பான வாழ்க்கையில் அதற்கெல்லாம் நமக்கு போதிய அளவிற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை ரெஸ்ட் நேரம் கூட பிசினஸிற்காக பிசினஸை பற்றிய கவலைக்கு மட்டும்தான் ஒதுக்குவதற்கு பெரும் பகுதியில் நம்மவர்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய இன்னொரு நாமத்துகளை நினைத்து பார்ப்பதற்கு இந்த பரபரப்பான வாழ்க்கை முறையில் அப்படியெல்லாம் நேரம் ஒதுங்குவதாகவோ நாம ஒதுக்கி அதை பற்றிய ஆய்வுகள் எல்லாம் ஈடுபடுவதாக நம்மை பொறுத்தவரை சொல்ல முடியாது. காரணம், அந்த அளவுக்கு நாம் இந்த உலக சூழல் உலகம் எப்படி ஓடுகிறதோ அதே ஓட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதை இருக்கக்கூடியவர்களாக நம்ம பெரும் பகுதியினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் திருமறையில் அல்லாஹு தஆலா படைப்பின் நோக்கத்தை பற்றி திருமறையில் கூறும் பொழுது இறைவன் கூறுகிறான், மனித சமூகத்தையும் ஜின் சமூகத்தையும் நாம் இருவரும் சமூகத்தை படைத்திருப்பதின் அடிப்படை நோக்கம், இந்த உலகில் என்னுடைய அடிமைகளாக நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறேனோ அதே அடிப்படையில் என்னுடைய அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அர்ஹமர் ராஹிமீன் மனித சமூகம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை இறைவன் திருமறையில் கூறுகிறார்.
இந்த உலகத்தில் எல்லோரும் நாம் ஆசைப்படுகிற வாழணும், நல்ல விதமாக வாழணும். இந்த உலகத்தில் நல்ல விதமாக வாழ தருவிய தெரியவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு அவன் நாயக்கற்றவன் என்று நம்மவர்கள் கூட சொல்லக்கூடிய சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை பற்றி ஒரு மனிதன் தெரியவில்லை என்று சொன்னார் எப்படி வாழ்வது அப்படின்னு தெரியலன்னு சொன்னால் இந்த உலகத்தின் பார்வையில் அவன் ஜீரோவாக பூஜ்ஜியமாக மதிக்கப்படுவான். ஆனால் இஸ்லாம் இந்த உலகிய சிந்தனை மட்டுமே மனிதனுக்கு மத்தியில் வைத்து இந்த உலகிய சிந்தனை அடிப்படை மட்டும்தான் உனது வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இஸ்லாம் எங்கும் சொல்லவில்லை. வாழ்வதற்காக அவனுக்கு உணவு தேவை, இருப்பிடம் தேவை, வாழ்வாதாரங்கள் தேவைதான். அதுவே குறிக்கோளாக வைத்தவனால் வாழ முடியாது. இறைவன் திருமறையில் கூறுகிறான், சூரத்து முல்கிலே இறைவன் கூறுகிறான், அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த நீ எவ்வளவுக்கும் ஐயக்கும் ஆசனாமலாம். இறைவன் கூறுகிறான், பாருங்கள், நாம் இந்த உலக வாழ்க்கை சதம் அசலானது என்று எண்ணுகிறோம். அதை முற்படுத்தி ஒவ்வொருவரும் உலகம்தான் வாழ்க்கை, இந்த உலகத்தை சரியாக செம்மையாக எப்படி அடைவது வாழ்வது என்பதை பற்றி சிந்தனை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இறைவன் கூறுகிறான். இந்த இறைவன் இல்லாமல் இறைவன் அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த, இறைவன் மௌத்தை படைத்திருக்கிறான், முதலில் மௌத்தை கூறுகிறான், மௌத்த வல் ஹயாத்த அதை தொடர்ந்து வாழ்க்கையை படைத்திருக்கிறான். உள்டாவா சொல்றான், நாம் என்ன செய்யறோம், நம்ம உலகம் வாழ்க்கையை வாழ்றது அதுக்கு பிறகுதான் இறந்து போகக்கூடிய மௌத்து என்பது. அதாவது நம்ம பல காலங்களில் மௌத்து செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டா சொல்ற நல்லா தானே இருந்தாரு, நம்முடைய அறிவு என்ன சொல்லுதுன்னா நல்லா இருந்தால் அவர் இறக்கக்கூடாது என்று நம்முடைய அறிவு அப்படி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். நல்லதான இருந்தாரு, நேற்று பேசிக்கிட்டு இருந்தாரு, அதுக்குள்ளே எப்படி அவர் இறக்க நேரிடும், என்ன சொல்றீங்க, செத்துட்டாரு, எப்படி இறந்தாரு, நேற்று அவர் அவரோடு நின்று நான் டீ சாப்பிட்டன என்று வியப்பாக பேசக்கூடியதெல்லாம் என்ன காரணம்னா இந்த உலகத்தில் நாம் அசல் என்று வாழ்க்கை நினைத்து வைத்திருக்கிறோம். இறைவன் என்ன சொல்றாங்க, அல்லது ஹலக்கல் மௌத்த, இறைவன் மௌத்தை படைத்திருக்கிறான், வல் ஹயாத்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்க்கையை படைத்திருக்கிறான். எனவே எதற்கா என்று சொன்னால் ஐயுக்கும் அசன அமலா, உங்களில் யார் நல்ல அமல்கள், இறைவன் எதை செய்ய சொல்கிறானோ அந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக, இறைவனுடைய விருப்பு வெறுப்புகளை பேணி வாழக்கூடியவர்களாக உங்களில் யார் இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக தான் இறைவன் மௌத்தையும் வாழ்க்கையும் படைத்திருப்பதாக இறைவன் திருமறையிலே கூறுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை முறை இங்கு வாழ்கிறோம். இங்கு பார்த்தாலும் பார்த்தால் பெரும் வறுமை பிரச்சனைகள், மக்கள் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா வரக்கூடிய காலங்களில் எழுதுறாங்க, தண்ணீருக்காக மனித சமூகத்தில் போராட்டங்கள் வெடிக்கும், குடிக்கக்கூடிய தண்ணிக்காக போராட்டங்கள் நடக்கும். எப்படி பெட்ரோல் வளங்களுக்காக ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு அதனால் பல போர்கள் எல்லாம் நடந்ததோ அதே போன்ற ஒரு காலம் தண்ணீருக்காக மக்கள் போராடக்கூடிய ஒரு காலம் வரும், அது வெகு விரைவில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று மக்களுடைய அத்தியாவசியமான பிரச்சனையாக இருக்கிற தண்ணீரை பற்றி அவர்கள் எழுதக்கூடிய சூழலில் பார்க்கிறோம். இறைவன் வழங்கிய நாமத்துகள் ஒன்றா இரண்டா எவ்வளவு நாமத்துகள், அல்லாஹ் தஆலா அவ்வளவு நாமத்துகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். இறைவன் கூறுகிறான், அந்த நாமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், நினைத்து பார்த்து அல்லாஹ் வழங்கிய அந்த நாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த உலகில் இறைவன் உங்களை எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தின் கீழ், அந்த நோக்கத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழுங்கள் என்று ரஹ்மான் அர்ஹமுர் ராஹிமீன் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை ஒரு பாக்குறமே இல்லை, இன்னைக்கு பார்க்கிறோம் மக்கள் என்னமோ மழை இருந்தால் நல்லது, வெயிலுடைய ஆரம்பமே நாளுக்கு உக்கரமாக இருக்கிறது, வெயிலுடைய வெக்கை தாங்க முடியாமல் வயதானவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள், வெயிலுடைய வெக்கை அளவுக்கு அதிகமான அளவிற்கு அந்த வெக்கையினுடைய வேகம் தாங்க முடியாமல் மக்கள் சுருண்டு விடுகிறார்கள், வீட்டில் அறை கிடக்கிறார், வெளியே வருவதற்கு வெயிலை கண்டு பயப்படுகிறார்கள் என்று இப்பெல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எல்லாம் அல்ல, இறைவன் எல்லாவற்றையும் மனிதனுடைய பயன்பாட்டிற்காக படைத்த ரப்புல் ஆலமீன் அருமையாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு அவ்வப்போது இந்த காலங்களை சுழல செய்து கொண்ட அர்ஹமர் ராஹிமீன் இப்பொழுது நான் அவனுடைய பேர் அருளா இருக்கக்கூடிய மழையை வேண்டி மக்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார். மழை தேவைங்க, மழை தேவை. ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா வர்ண பகவானை வணங்கி கொண்டிருக்கிறார் மக்கள். மனித சமூகத்தில் ஒரு சாரார் கடவுளுக்கு இணை வைக்கக்கூடிய சிறுக்கான செயல்களை செய்து கடவுளுக்கு அந்த இணைய கற்பனை தெய்வங்களை வடித்து கடவுளாக அவர்கள் மலைக்காக வேண்டக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கணும். இந்தியா போன்ற நாடுகளில் அந்த மிருகங்களுக்கு அது கழுதைக்கு திருமணம் செய்து வைத்து மலையை வேண்டிய காட்சிகள் எல்லாம் இருக்கிறார். முன்னாள் ஒரு அமைச்சரே
அந்த கலியை அந்த கழுதைக்கு நடைபெற்ற திருமணத்திலே தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணத்தை முன்னின்று நடத்திய வரலாறு எல்லாம் இந்திய நாட்டிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே பேசப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. எப்படியாவது வாழ வேண்டும், அதனால் சுபிட்சமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அர்ஹமுர் ராஹிமீன், மக்களை படைத்த எல்லாமல்ல இறைவன் அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான். மக்களை வாழ வாழ மக்களுடைய பிரச்சனை மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை தரக்கூடிய எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான். மக்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது இறைவனரை தாமதித்து தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்கும் பொழுது இறைவன் இப்பொழுது கோபத்தோடு இருக்கிறானோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு மழை தடுக்கப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்க்கிறோமா இல்லையா, மழைக்கா வேண்டாம், மழை இருந்தால் நல்லது. நிலத்தடி நீர்கள் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. மக்களுடைய பொருளாதார தீர்மானிக்கூடிய மகத்தான ஒரு மாபெரும் ரஹமத்தாக அல்லாஹ் தஆலா மழையை வைத்திருக்கிறான். இவன் என்னமோ பாக்குற ஷேர் மார்க்கெட்ங்கிறான், பெரிய ஒரு கோல்டை வைத்து உலகத்தை அளக்கிறதா கணக்கு போறான், டாலரை வைத்து நாங்கள் உலகத்தை ஆளுகிறோம் என்றெல்லாம் இறைவன் இந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களின் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்கக்கூடிய மழையை வைத்து அவருடைய வாழ்வாதாரத்தை செழிப்பா ஆக்குகிறான். அது அறுக்குறை இல்லையா, அந்த அறுக்குறைகளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்றெல்லாம் இறைவன் கேட்கிறான். இந்த மக்கள் பார்க்கிறோம், ஆனால் மக்களுடைய நிலைமைகளை பார்த்தால் இன்னும் கூட சிறுக்கிலும் குஃபுரிலும் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்துக்கு மரணமாக வாழக்கூடிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய தேவைக்காக, இவருடைய அடிப்படை தேவைக்காக ரஹ்மானை ஆதரவைத்தவர்களாக அப்போ போல தன் தேவைக்காக முறையிடுகிறார். இறைவன் அழகாக திருமலையிலே சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான், நீங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்கிய நாமத்துகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துங்கள். நீங்கள் நன்றி செலுத்தினால் மேலும் மேலும் அந்த நாமத்துகளை உங்களுக்கு வாரி தருவேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் திருமறையிலே வாக்களித்திருக்கக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பார்க்கிறோம் மலை தொழுகைக்காக மக்கள் முஸ்லிமர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கென்றே ஒரு பிரத்யேகமான ஒரு அருமையான தொழுகை, சிறப்பு தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார். ஒரு காலம் எல்லாம் இருந்து நம்முடைய முன்னோர்கள் மலை தொழுகைக்காக தொழுகை ஏற்பாடு செய்து திடலிலே நின்று அவர்கள் திரண்டாலே போல் மலை கொட்டோ கொட்டி என்று கொட்டும் அந்த அளவுக்கு இறையச்சமைக்க ஒரு சமூகம் ஒரு காலத்தில் இருந்தது. விழாவில் அறிய தெரியாது அவங்களுக்கு இஸ்லாம், ஆனால் உள்ளம் நிரம்ப அந்த ஈமானிய உணர்வு தக்குவா இருந்த காலத்தினால் செடலுக்கு திரண்டவுடன் மலை கொட்டோ கொட்டி என்று கொட்டும். ஆனால் இன்று மலை மலை தொழுகை என்பது இன்று ஃபேஷனாக நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு ஃபேஷனாக விழாவாக ஆக்கப்பட்டும் கூட, ஆனால் இறைவன் தன்னுடைய பேர் அருளை இந்த சமூகத்தின் மீது அந்த ரஹ்மத்தை இறக்காம் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? திருக்குறானை நாம் தேடினால் மக்கள் பாவ செயல்களை குற்ற செயல்களை சகஜமாக செய்யக்கூடிய நேரத்திலே மழை தடைபட்டு விடும். ரஹ்மான் தன்னுடைய அருளை அவன் வந்து அந்த மழை இறக்குவதை நிறுத்தி வைத்துக் கொள்வான். எப்பொழுது அந்த மழையை மக்களுக்கு பயன்பாட்டுக்குரியதாக இறைவன் ஆக்குவான் என்று சொன்னால் மக்கள் அந்த படைத்தவனின் பக்கம் திரும்ப வேண்டும், அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடிப்படையில் வாழ வேண்டும். ரஹ்மானிடத்தில் உளம் உருகி கையேந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால், இஸ்திகஃபார் செய்தால், தன்னுடைய தவறை உணர்ந்து தௌபா செய்தால் இறைவன் உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை இறக்குவான், அதன் மூலம் உலகம் செழிக்கும் என்று இறைமறை திருக்குறான் நமக்கு சொல்லுகிறது. 950 வருடம் பிரச்சாரம் செய்த ஒரு சிறந்த இறை தூதர் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்த வேலை சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேளுங்கள், இஸ்திஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் வானத்திலிருந்து தன் அருளை உங்களுடைய வாழ்வாதாரம் செழிப்பதற்காக மழையை இறக்குவான். மழைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா இறக்குவதற்கு ஒரே வழி, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சரணடைய வேண்டும், உங்களுடைய தவறுகளுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா கேளுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார். இன்று பரபரப்பான வாழ்க்கையில மக்கள் அப்படியெல்லாம் அந்த அல்லாஹ்வை பற்றியே நினைத்து பார்ப்பதற்கு, அல்லாஹ்விடத்தில் தன் தவறை சொல்லி அழுவதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு, இஸ்திகஃபா தௌபா கேட்பதற்கு ஒரு ஒரு சூழல் இல்லாத காலகட்டத்திலே இந்த பரபரப்பான வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ரஹ்மான் மலையை தரமாட்டானா என்ற ஒரு ஆசை நம் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பிரார்த்தனை செய்த மெம்பரிலே உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நேரத்திலே அங்கு வறுமை அதாவது பஞ்சத்தின் காரணமாக சூழல் இருந்த அந்த நிலைகளை பார்த்துவிட்டு ஒரு கிராம
கிராமவாசி ஆராபி அவர்கள் பள்ளிக்குள் ஜுமாவிலே உள்ளவன் வந்து யார் சொல்லல்லா அல்லாவின் தூதரவர்களே அல்லாவின் தூதரவர்களே நீங்கள் உதுவுள்ள அல்லாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். மழை இல்லாத காலத்தினால் மழை பொய்த்து போய்விட்டது. மழை இல்லை, நம்ம சின்ன பிள்ளைலாம் பார்க்குறோம், நமக்கு காலண்டர் இல்லையே. இலையுதிர் காலம், பருவ காலம், கோடை காலம், மழைக்காலம் போட்டாங்க. இப்ப சிவகாசியில் அதெல்லாம் போடுறதுக்கெல்லாம் அவன் விருப்பமே இல்லை. எல்லா காலமும் கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. என்ன மழை காலத்துல வெயில் அடிக்குது, வெயில் காலத்துல என்ன இருக்கு, மழை பெய்தமும் மாறி போயக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த காலங்கள் கூட மனிதனுடைய பெரும் பாவங்களின் காரணமாக அந்த காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் மாறி போயக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நிலையை போன்று அன்று இருந்த அந்த சூழலிலே அந்த நபித்தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முறையிடுகிறார். மழை பொய்த்து போய்விட்ட காலத்தினால் எங்கு பார்த்தாலும் வளர்ச்சி, எங்கு பார்த்தாலும் மக்கள் கால்நடைகள் செத்துக் கொண்டிருக்கிறது, மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். நபி அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய மழைக்காக வேண்டுங்கள் என்று நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர் அந்த நபித்தோழர் வந்து முறையிடுகிறார். அந்த அரிசில் வருகிற ஆராபியும் ஒரு கிராமவாசி வந்து முறையிடு, கிராமவாசி கிராமத்துல இருந்து வந்தவங்க என்ன செய்வாங்க, கபடமெல்லாம் பேசுவாங்க, கிராம மொழியில பேசுவாங்க. அதே போன்று கேட்டவுடன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகில உலகத்தின் அறுப்படை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அழகான அவருடைய அந்த கோரிக்கைக்கு மதிப்பளித்து நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்காக ஜுமாவிலே பிரார்த்தனை செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்கா ஜுமாலியே மலைக்கா இஸ்லாம் என்று சொல்லுதல் ஒரு வழிமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. மலைக்காக ஒரு பகுதியை தடவை தேர்வு செய்து மக்கள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் அங்கு போய் திரண்டு அங்கே தொழுகை நடத்த வேண்டும் என்று கற்றுத்தந்த தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழர் கேட்டவுடன் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் மஸ்கினா, அல்லாஹ் மகிஸ்னா, அல்லாஹ் மகிஸ்னா, அல்லாஹ் மகிஸ்னா, இறைவா உன்னுடைய அடியார்கள் வறுமையின் காரணமாக மழை இல்லாத காலத்தினால் செத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏழை பாலைகளுடைய வாழ்வாதாரத்திற்காக கால்நடைகளுடைய அந்த அவர்களுடைய அந்த கால்நடைகளுடைய தீவனத்திற்காக நீருக்காக நீ உன்னுடைய பேர் அருளாகிய அந்த மழையை பொழிவிக்க வேண்டும் என்று நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழைக்காக ஜுமா என்று பிரார்த்தனை செய்தார்கள். நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அனஸ் யாருங்க, நபிகள் இடத்துல பணிவிடை செய்த ஒரு சின்னஞ்சிறிய சிறுவர், சிறு சஹாபிங்க, நபிகள் நாட்டுடைய ஹாலிமாக பணிவிடை செய்த அந்த நபித்தோழர் தான் ஹதீஸ் அறிவிக்கிறார். நான் பார்த்தேன் மழை கொட்ட ஆரம்பித்தது, மஸ்ஜித் நபியில் எங்களால் அமர முடியவில்லை, கூரை பொய்த்துக் கொண்டு பெய்யும் சொல்லலாம் இல்லையா, அதே போன்று மஸ்ஜித் நபியில் தண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை கேட்கக்கூடிய அந்த சூழலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் உன்னிப்பாக பார்த்தேன். தண்ணி மழை அவர்கள் மேலே பட்டு தாடி நனைந்து ஓடுகிறது, அந்த அளவுக்கு மழை பொழிய ஆரம்பித்து விட்டது என்று அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. கேட்ட உடனே கேட்டுட்டு போல எந்த அளவுக்கு அனஸ் ரலியல்லாஹு இன்னொரு சொல்றாங்க, நாங்கள் வரும் பொழுது மழை இல்லாத சூழல் இருந்தது, மேகம் மூட்டம் எல்லாம் மழை வருவதற்கான சாத்திய கூறுகள் துணி கூட இல்லை. ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, பெருமானார் கேட்டவுடன் அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து தன் அருளை மழையை பொழிய செய்தால் வீட்டுக்கு போகும் பொழுது நாங்கள் மழையினால் சிரமப்பட்டோம், போக முடியல. அந்த அளவுக்கு மழை மதியனா முழுவதும் மழை பெருக்கெடுத்து மழை பெரும் மழையாக பெய்து கொண்டிருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார். ஏன்னு சொன்னால் அங்கே இஸ்திகஃபார் செய்யக்கூடிய சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்த காலத்தினால் அந்த சமுதாயம் செய்யக்கூடிய தவறுக்காக இரவிலும் பகலிலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய அழுது புலம்பக்கூடிய ஒரு சமூகமாக இருந்த காலத்தினால் கேட்டு அவர்கள் மிம்பரில் இருந்து கீழே இறங்குவதற்குள் அல்லாஹு தஆலா தன் பேர் அருளை கொட்ட கொட்டு என்று அந்த மலையை இறக்குகிறான் என்று சொன்னால் இன்று ஏன் நம்மால் கேட்கிறோம், எவ்வளவு கேட்கிறோம், ஏன் வரமாட்டதுன்னு சொன்னா நாம் என்ன செய்யறோம், கேட்கவும் செய்யறோம். பாவ செய்கள் குற்றச்செயல்கள் தவறுகள் என்பது சாதாரணமாக இருக்கிறது. ஒரு காலத்துல தவறை வந்து தட்டி கேட்பதற்காக சில பேர் இருப்பாங்க, இன்னைக்கு தட்டி கேட்கக்கூடியவர்களை காமெடியா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, பாக்குறோமா இல்லையா. நம்முடைய நாடு இருக்கா இல்லையா, பெரும் பாவங்கள் நிறைந்த நாடுகள் இந்த நாட்டுல, சிறுக்கு குஃபுரு விபச்சாரம் மதுபானம், என்ன மதுபானத்தினுடைய வருமானத்தின் மூலம் பெருமைப்படக்கூடிய ஒரு அரசின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதுபானம் இல்லை என்றால் அரசு இல்லை என்ற அளவிற்கு எங்கு பார்த்தாலும் சாராய மதுபான கடைகள் இருக்கிறது. நெட்ல பார்த்து சொன்னா பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவிகள் எக்ஸாம் போகும்போது போயிட்டு பரிச்சை எழுதிட்டு வரும்பொழுது குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க, சாலை ஓரத்தில் ஸ்கூல் யூனிஃபார்மோடு குடித்து விட்டு கிடக்கிறார்.
பத்திரிகையில் நாம் ஒரு செய்தியை பார்த்தோம், குடிகாரரை குடிச்சிட்டு ஆனால் சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு கணவனை அழைத்துக் கொண்டு மனைவியை ஒரு கிளினிக் அழைச்சிட்டு போனா அங்க டாக்டர் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறார். அங்க உள்ள பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன சொன்னா பத்திரிகையில் தினமும் தந்திலே டாக்டர் குடிச்சிட்டு கஸ்டமர் காணும் அந்த இது நேரத்தில் பாட்டில் எடுத்து லேசா கொஞ்சம் பிக்க அடிச்சுட்டு அவர் அங்கு படுத்து கிடக்கிறார். இவங்க டாக்டர் 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 அங்கே சாராயத்தில் கிடக்கிறார். அது மட்டும் இல்ல போலீஸ்காரர்கள் எத்தனை பேர் குடித்து விட்டு சாராயத்தை குடிச்சிட்டு போறாங்க. என்ன செய்வாங்க, இடமாற்றம் செய்வார்கள். பெரும் சட்டங்கள் எல்லாம் இல்லை, நம்ம நாட்டுடைய சட்டங்கள் சூழல் பாருங்க. குடித்து விட்டு வாகனம் ஓட்ட குடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, குடித்து விட்டு ஆட்டோ ஓட்டாதீர்கள். இது பெரிய தத்துவ மாதிரி எழுதப்படுறோம். குடித்து விட்டு ஆட்டோ ஓட்டாது, குடிச்சிட்டு போன நடந்தே போக முடியாது. ஆட்டோ ஓட்டுறதுன்னா குடிச்சிட்டு நடந்தே போக முடியாது, எங்காவது விழுந்து கிடப்பான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாவ செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய எல்லாமல்ல இறைவன் தன் அருளை மக்களின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த ரஹ்மத் இறக்காமல் அவன் தன் வசம் வைத்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் பாவம் பாவத்திலிருந்து தௌபா கேட்கக்கூடிய இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய உயர்ந்த சமுதாயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் இருந்த காலத்தினால் கேட்டார்கள். கேட்டவுடன் மழை கொட்டோ கொட்டி என்று கொட்டியது. ஆனஸ்ரல்லா சொல்றாங்க, நபிகள் எல்லாம் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியோடு அங்கே இறங்கினார். மழை பொழிந்தது அந்த அளவுக்கு. ஆனஸ்ரல்லா சொல்றாங்க, தொடர்றாங்க இந்த ஹதீஸ்ல, மழை கொட்டுனா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, அடுத்த ஜுமா வரைக்கும் மழை பெஞ்சு. ஆனஸ்ரல்லா சொல்றாங்க, அடுத்த வாரம் அடுத்த வாரம் ஜுமாவுக்கு யாரு பேசுறா, நபிகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுமா மெம்பர் நினைக்கிறாங்க. அதே கிராமவாசி அது சில வருது, அது இல்லாமல் வேற ஒருத்தர் வந்து, நபி அவர்களே மலையை வந்து நீங்க நிறுத்த சொல்லுங்க ரஹ்மான்ட்ட, ரப்புல் ஆலமீன் மலை போதும் என்று நீங்கள் துஆ கேளுங்கள். மலையின் காரணத்தினால் பாதைகள் துண்டிக்கப்பட்டு விட்டது, மலையின் காரணமாக விவசாய நிலங்கள் எல்லாம் மிதக்கிறது, கால்நடைகள் செத்து மறைகிறது. எல்லாம் அளவு தானே, தண்ணி இல்லாட்டி செத்துருவான், தண்ணி இல்லாட்டி கால்நடைகள் செத்துரும், தண்ணி அதிகமா போனாலும் செத்துருவான். தண்ணியால் அழைக்கப்பட்ட வரலாறுகள் நிரம்ப இருக்கின்ற காலத்தினால் அதை பார்த்து விட்டு அந்த ஆராவி பயந்து போய் பெருமாவாரத்தில் போதும் போதும் மலையை நீங்கள் நிறுத்த சொல்லுங்கள் என்று கேட்ட நேரத்திலே அரஹா நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்கும் பொழுது உத்தரவாக போடமாட்டேன், மலையை நிறுத்துங்கள் என்ற சூழலை பெருமானார் விரும்பவில்லை. நமக்கு அப்படி சொல்லாதீர்கள் என்று நம்ம கட்டளையிட்டிருக்கிறார்கள். எப்படி சொல்லணும், அல்லாஹும் ஹலாலைனா வல ஆலைனா, அல்லாஹ் இறைவா இந்த மலை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, இந்த மலையை கொண்டு சோதித்து விடாதே. மலை இந்த நீர் தேவையான இடத்திற்கு, தேவையான நிலைகளுக்கு, தேவையான ஓடைகளுக்கு, தேவையான குளங்கள் குட்டைகளுக்கு இறைவா இந்த மலையை அங்கே சேர்த்து விடுவாயாக, இந்த மலையை கொண்டு எங்களை அழித்து விடாதே என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். அனஸ்ரல்லா சொல்றாங்க, அத்தொழுதுட்டு நாங்கள் வெளியில வரோம், வெயிலில் வீட்டுக்கு போனோம், மழை நின்றுச்சு. எப்படிப்பட்ட பாருங்க, கேட்டவுடன் மழை வருகிறது, கேட்டவுடன் மழை நிற்கிறது. எவ்வளவு ஒரு பிராக்கில் அற்புதம் பாருங்க, அந்த அளவுக்கு ஈமான், அந்த அளவுக்கு வலிமை. சிறு சிறு தவறை கூட பெரும் பாவம் போன்று கருதி எல்லாவற்று தவறாக இருக்கக்கூடிய சமுதாயமாக இருந்த காரணத்தால் கேட்டவுடன் அங்கே மழை அல்லாஹ்வுத்தஆலா தந்தான் என்று நாம கேட்கிறோம். ஏன் வரவில்லை, ஒரு காலம் இருந்தது நம்பிக்கையெல்லாம் நமக்கு பல மாதிரி மாறி போயிடுச்சு. ஒரு காலத்துல மழை துளைக்காக துளை நடத்தினால் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க, கொடையோட வருவாங்க, தடலு கொடையோட வருவாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த சிந்தனை இல்லை, அறிவு எல்லாத்துலயும் அறிவு ரீதியா பார்த்து பார்த்து என்ன ஆயிடுச்சு, வந்தா பார்த்துக்குவோம். எதுக்கு கூட வந்தா அப்படி ஒருத்தர் கொடையை எடுத்துட்டு வந்தா நாம அவனுக்கு கஞ்சி காய்ச்சிடுவோம். பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு நான் ஒரு தகவலை படித்து, ஒரு முஸ்லிம்கள் மலைக்காக திரண்டிருந்தாங்களாம், திரண்டிருந்தால் ஒரு அரபு நாட்டு ஒரு 5000-10000 பேர் மலை துளைக்காக வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல எல்லாரும் முசல்லா தொப்பி தண்ணி எல்லாத்திலும் இருந்திருக்கிறாங்க. இதை ஒரு 1 hour துவா கேட்க போறோம், தண்ணி தாவம் எடுக்கும் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரே ஒரு 7 வயது சிறுவன் கொடையோட வந்தான், கொடையோட. ஏன்பா நீ கொடை வந்திருக்க அப்படின்னா, ரஹ்மான் தருவான் என்று போயிடும், நிச்சயம் தருவான், நிச்சயம் தருவான் என்று தன் நம்பிக்கை வெளிப்படுறான். அந்த சிறுவனின் நம்பிக்கையை போன்றுதான் சாபா கட்ட நிரம்ப இருந்தது. கேட்டால் கிடைக்கும், கேட்டால் மழை வந்தது. வேறு போதும் என்றார்கள், அந்த மழை அல்லாஹ்வுத்தர வேறு ஒரு பகுதிக்கு திருப்பி விட்டான் என்ற வரலாறை பார்க்கிறோம். இந்த நம்முடைய நிலைமை என்ன, சாதாரணமாக குற்றச்செயல்கள் பாவச்செயல்கள் எல்லாம் சகஜமாய் போன காரணத்தினால் நம்முடைய சூழல் வந்து அதி பயங்கரமாக இருக்கும். நம்ம எவ்வளவுதான் வீடுகள் கட்டிருக்கலாம், வாசல் இருக்கலாம், அல்லாஹ்வுத்தர செல்வத்தை தந்திருக்கலாம், அல்லாஹ்வுடைய இயல்பான இயற்கையான அருள் ரஹமத் இல்லை என்று சொன்னால் நம்மளால வாழவே முடியாதுங்க. ஏன்னா நம்மளால ஒரு துணி கூட அடுத்த ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு இறைவன் தன் புறத்திலிருந்து எல்லா விதமான
அருள் வாசகளை இறைவன் தந்திருக்கிறான். எவ்வளவு அழகான பாருங்க, இறைவன் ரஹ்மான் ரஹீம் என்பது பார்க்கக்கூடிய நேரத்தில் அவ்வளவு அற்புதங்களை நமக்கு தந்திருக்கிறான். அதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டால் இறைவன் வாரத்தில் மழை பொழிவிப்பான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் அல்லாஹ்விடத்தில் தினமும் தௌபா கேட்டுக் கொண்டே இருங்கள். ஒரு நாளைக்கு நான் 70 விடத்தம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன். 70 விடத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரா நான் அல்லாஹ்விடத்தில் 70 விடத்தம் நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். பாவமே செய்யாத ஒரு அப்பழுக்கற்ற தூய்மையான இறை தூர செய்த சிறு சிறு தவறுகளை எல்லாம் கூட அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டேன் என்று முழு கேரண்டியை தந்த அந்த ஒப்பற்ற தலைவர் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் பார்த்து ஒரு வசனத்தை சொல்கிறான், இன்னா ஃபதஹனா லக்க ஃபதஹன் முபீனா லியக்ஃபிரக அல்லாஹ் மா தக்கத்த மின் தன்பி வமா தாஅஹர என்ற இறைவன் நபிகள் நாயகத்திற்கு ஒரு உத்தரவாதத்தை தருகிறான். நபியே, நீங்கள் செய்த மகத்தான பிரச்சாரத்தின் காரணமாக இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் பட்ட பெரும் கஷ்டத்திற்காக இறைவன் ஒரு பேர் அருளை உங்களுக்கு தந்திருக்கிறான். உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த இறை தூதர் சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் தினமும் 70 விடத்தம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மியாத்த மர்ரா அதை விட 100 தடவை நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏதாவது ஒரு காலத்தில் ஒரு வருடத்தில் எங்காவது ஒரு சாரத்தில் ஒரு சிறு தவறு செய்தார்களோ செய்யவில்லை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டார்கள், இஸ்திக்ஃபார் கேட்டார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையே தவறாகத்தான் இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா, கடிக்கு விழுந்தால் தவறு. மனிதன் நன்மை செய்கிறான் என்று ஆய்வு செய்து பார்த்தால் நன்மை விட பெரும் தீமைகளை தான் மனிதன் உணர்ந்து கொண்டிருக்கிறான். தவறு செய்யக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து சொன்னால் அவன் நம்மகிட்ட ஹதீஸ் வைக்கிறான், தப்பு செய்யப்பா இந்த தவறை விட்டுவிடு என்று சொன்னால் புல்லு பணி ஆடும் ஹத்தாவும் ஹத்தாயின் தவ்வாவும். ஆலிம் சார், உங்களுக்கு தெரியாத மார்க்கம், மனிதர் ஆதத்தினுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர் தான் அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸ் அப்படியா சொல்லுது, அந்த ஹதீஸிலேயே தொடர்ச்சி ஹைரு ஹத்தாயி தவ்வாவும், ஆதத்தினுடைய மக்கள் தப்பு செய்வாங்க தான் தவறு செய்வாங்க தான், அதில் யார் அறிவுள்ளவர்கள் சிறந்தவர்கள், ஹைரு ஹத்தாயி தவ்வாவும் அந்த தவறை நினைத்து அழுகிறார்களே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் வாழக்கூடிய இஸ்லாமிய மகல்லாவாக இஸ்லாமிய அடையாளத்தோடு வாழக்கூடிய இந்த மகல்லால எத்தனை குடும்பங்களை சூழ்த்தரக்கூடிய பெண்களை சர்வே எடுத்து பாருங்க. பால்காரன் போய் தான் வீட்டை தட்டிட்டு இருக்கான், டொக்கு டொக்குன்னு தட்டுறான், அம்மா வாங்க பால்காரன், நமக்கு 5:30 மணிக்கு பால் தரத்துக்கு அவன் 4 மணிக்கு பறக்கத்து உள்ளே வரும் காலை நேரத்திலே நீங்கள் எழுது வீட்டிலே தொழுது அல்லாஹ்விடத்தில் பெண்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் பிள்ளைகள் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டால் நீங்கள் கேட்டால் ரஹ்மான் மழையை தருவான். பிறக்கிறதுக்கு முன்னாடி தந்தவன் எல்லாவற்றையும் நமக்கு பிறக்கத்துக்கு முடியும். அதனால்தான் கரு இருக்கா இல்லையா வயிற்றில் வந்து கருவுக்கு என்ன செய்வாங்க, தாயினுடைய வயிறு இருக்கா இல்லையா, அதுக்கு வார்த்தை தமிழில் இல்லைங்க, கருவறைன்னு சொல்லுவாங்க. கருவறை கருவறைன்னு சொல்றாங்க இல்ல கரு அறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கற்பப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. பல வித பேர்கள்லாம் சொல்றாங்க, எதுவுமே சூட்டபிள் இல்லைங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய பெயர் என்ன தெரியுமா, இஸ்லாம் தாயினுடைய வயிற்றுல நாம் கருவாக குழந்தையா உருவெடுத்த அந்த இடம் இருக்கிறது, அந்த இடத்திற்கு அல்லாஹ் தஆலா எந்த பெயரை சொல்றான் தெரியுமா, அளவற்ற ரஹ்மான் தன்னுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வார்த்தை அர்ஹாம் என்கிறாங்க. அர்ஹாம்ங்கிறாங்க ரஹ்மான் ரஹீம் சொல்லுமல்லையா, அந்த ஊழச்சொல்லின் வார்த்தையை கருவறைக்கிறவன் பயன்படுத்துகிறான் அர்ஹாம். அவன் தான் உங்களை தன்னுடைய பேர் அருளால் கருவிலிருந்து அவன் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படுத்தியவன். நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் எல்லாவற்றையும் தன்னுடைய பேர் அருளால் தந்தவன். பிறந்த பிறகு நீ கேட்டால் தரமாட்டானா, தருவான். நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய அல்லாஹ்விடத்தில் செய்த தவறுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்தகஃபிரு ரப்பகும், உங்கள் ரப்பிடத்திலே தௌபா கேளுங்கள்.
அழுங்கள் அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் பெருமானார் அழுதார்கள் கேட்டார்கள் அல்லாஹும் சையிபன் நாயிஃப் நாஃபியா பயிருள்ள மலையை இறைவா தா இந்த மக்கள் பசியார் பட்டினியார் செத்து கொண்டிருக்கிறார் ரஹ்மான் அளவற்ற அருளான மலையை தா என்று ஜுமாவில் கேட்டார்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் ஜுமா முடிவதற்குள் மலை கொட்டோ கொட்டி என்று கொட்டியது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வியந்து சொல்றாங்க என்னால் நம்ப முடியவில்லை அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக திகழ்ந்தது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் மக்கா குறைசி காவிர்கள் மக்கா குறைசி காவிர்கள் இந்த இஸ்லாத்தை நிராகரித்த வேளையிலே சூரத்து துஹானிலே அல்லாஹு தஆலா வசனத்தின் மூலம் அந்த காட்சிகளை நமக்கு கூறுகிறார் பெருமானார் இந்த ஏகத்துவ கலிமாவை இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதிலே மக்காவிலே கேலியும் கிண்டலும் செய்து இந்த சத்திய மார்க்கத்தை நிராகரித்தவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை அவருடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ்விடத்தில் மாற்ற சொல்லி துவா செய்தார்கள் இறைவா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நீ பஞ்சத்தை ஏற்படுத்தியதை போன்று இவருடைய வாழ்க்கையில் பஞ்சத்தை ஏற்படுத்தி என்று கோபத்தோடு ஒரே ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார் நாம் சத்தியத்தை சொல்கிறோம் சின்ன பிள்ளைகளுக்கு புரிய மாதிரி படைத்தவனின் பேராற்றலை புரிய வைக்கிறோம் அதை மறுக்கிறாங்க நமக்கு தொல்லைகள் தர்றாங்க அந்த சக்தியை தீனின் இஸ்லாத்தை நிராகரிக்கிறாங்க இந்த நிராகரிக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளருக்கு குறைச்சி குப்பார்களுக்கு இறைவா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நீ ஏற்படுத்திய பஞ்சத்தை போன்று ஏற்படுத்த படிப்பினை அவர்கள் பெற வேண்டும் என்று கேட்டார் உடனே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான் எந்த அளவுக்கு ஏற்படுத்தினான் தெரியுமா அபு சுஃபியான் வருகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முஹம்மதே உங்களை மாதிரி உடனே நபிகள் நாயகத்தை ஐசு வைக்கிற மாதிரி பேசுற முஹம்மதே உங்களை மாதிரி உறவு முறைகளை பேணக்கூடிய வலியுறுத்தக்கூடிய ஒரு மக்காவில் வேறு யாரும் இல்லை உறவு முறை பேணி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீங்க தான் அது மட்டுமல்ல கடவுள் கொள்கை இறைவனை வணங்குவதை இஸ்லாத்தை மேன்மையாக பேசுறீங்க எல்லாம் சரிதான் உங்களுடைய ரத்த பந்தங்கள் மழை இல்லாத காரணத்தினால் பசி பஞ்சத்தினால் செத்து கொண்டிருக்கிறார்கள் அபு சுஃபியான் சொல்கிறார் எந்த அளவுக்கு சாகிறான் சொன்னா தோள்களை சாப்பிடுகிறார்கள் இஸ்லாமிய விரோதியா இருக்கக்கூடிய சொல்கிறார் ஆடு மாடுகளுடைய தோள்கள் இருக்காங்க அந்த தோள்களை பசியின் காரணமாக கடித்து சாப்பிடுகிறார்கள் எலும்புகளை கடித்து சாப்பிடுகிறார்கள் அந்த அளவுக்கு மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் முகமதே நீங்கள் உங்கள் ரப்பிடத்திலே மழையை கேளுங்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்றது யாரு இஸ்லாமிய விரோதி நம்ம உள்டாவார்கள் நம்ம எல்லாமே இறை நிராகரிப்பாடு தான் கேட்போம் இடம் வேணுமா கல்வி வேணுமா அரசியல் வேணுமா நம்ம ஹைர உமத்துங்கிறத மறந்துட்டு அவன்கிட்ட நீயான கொடுங்கப்போம் இங்க பாருங்க இஸ்லாமிய விரோதி ரஹமத்துல் இலாமி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிடுகிறார் அபு சுஃபியான் பெருமானார் கவர் தொலை தந்தவர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஹமர் ராஹிமீன் அர்ஹமர் ராஹிமினுடைய இறை தூதராக இருக்கக்கூடிய அண்ணா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வதற்கு வந்த வேளையில் அல்லாஹு தஆலா சில வசனங்களை இருக்கிறான் வானத்தை பாருங்கள் அவளுக்கு எதிராக போர் ஊட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது மேக ஊட்டங்கள் அபாயத்துடைய குறிகளை அல்லாஹு தஆலா அனுப்பி கொண்டிருக்கிறான் அந்த மக்கள் மழையை பெற வேண்டும் என்று சொன்னால் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் தௌபாக்களும் இசைமாறு செய்யணும் அல்லாஹ் மழையை தருவான் என்ற வசனங்கள் அடுக்கடுக்காக அந்த வசனங்கள் வந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இறக்கப்படுவாங்க எதிரியார்னா கூட இறக்கப்படக்கூடிய அந்த ரஹமத்துல் லில் ஆலமீன் இறக்கத்தின் காரணமாக மழையை கேட்கிறார்கள் மழை வருகிறது ஆனால் இறை நிராகரிப்பார் மழை வந்தவுடன் அந்த பூமியில் செழிப்பாகிறது மேலும் அதற்கு பிறகு இறைவனுக்கு பழைய நிலைக்கு இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய சிறுகால காரியங்களை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார் அல்லாஹ் அதை கண்டிக்கிறார் நபியை நீ கேட்டீங்கள நாம வந்து மழையை தந்தோம் இறக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் மீண்டும் பழையப்படி அந்த குற்றச்செயல்களை தவறை செய்வதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்தில் எல்லாம் இறைவன் தன்னுடைய பேரால் மழை தந்தான் எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும் பெண்கள் கவனமாக இந்த மலைக்காக மலைக்கு நமக்கு என்ன சந்திருக்கணும் நம்முடைய வீடு நல்ல வீடா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் நாம செழிப்பா வாழ சொன்னா மழை இல்லைன்னு முடியவே முடியாது மழை அல்லாஹ் தன்னுடைய பேரால் மழை தந்தாதான் பூமி செழிக்கும் இல்லை என்றால் வறுமை தான் எல்லா இடத்திலும் வறுமை இருந்துவிடும் அல்லாஹ் தன்னை காப்பாற்ற வேண்டும் அந்த ரஹ்மான்ட நாம துவா கேட்கணும் பிள்ளைகள் அவனோட பெண்கள் இயல்புலயே அழுவாங்க சீரியல் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கல அழுது அப்படி சாகிற வரைக்கும் அந்த சீரியல்ல அடிக்ட் ஆயிடுவாங்க சமுதாயத்துல இருக்கா இல்லையா ஆரம்பத்துல ஒரு தொடரில் அந்த சீரியல் வரக்கூடியவளை கைது செய்தவுடன் டெலிபோன் போட்டு டைரக்டரை திட்டிய சமுதாயம் நம்ம சமுதாயம் போன் அடிச்சு எப்படி நீங்க அவரை கைது செய்யலாம் ஒரு தொடர்ல அந்த கைது செய்யற மாதிரி வருது அந்த ஹீரோயினை நீங்க எப்படி கைது செய்யலாம் அக்கிரமம் இல்லையா எப்படி கைது செய்ய
செய்யறாங்க கதைக்கு கை செய்தாலும் அந்த கதைக்கு கை செய்தாலும் அந்த கதை முடிவுறோம் அது எப்படி முடியும் என்று கேட்ட சீதாவிகள் அறிந்த நம்முடைய மக்களாக இருக்கிறோம் என்ன எந்த அளவுக்கு சொன்னா கடந்த காலத்தில் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கே முறுக்கு சுட்டு போய் கையில கொடுத்துட்டு போட்டோ எடுத்து வந்த சமுதாயமாக நம்ம மக்கள் பாக்குறோமா இல்லையா இது எந்த அளவுக்கு எஸ்டிமா போனா எஸ்டிமா போடுறாங்க ஆனால் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய அல்ல ஆற்றல் குறைந்த அந்த அல்லாஹ்விடத்தில தன்னுடைய குற்றங்களை குறைகளை வைத்துக் கொண்டு பிள்ளைகளோடு வீட்டில் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார் இஸ்திகபார் செய்தார் மலைக்காக தொழில் நடத்தினால் நிச்சயம் அல்லாஹு தஆலா தன் பேரருளை தருவான் அத்தகைய பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்க வேண்டும் என்றது நல்ல நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக எனது ஜுமாவை முதல் அமரை நிறைவு செய்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள் தௌபாவின் வாசல் இருக்கிறது அது ஒரு மனிதன் சக்கராத்துடைய நிலை வரை அவனுக்கு அந்த வாசல் திறக்கப்பட்டே இருக்கிறது அல்லாஹ் தன் தௌபாவின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான் மனிதன் என்ன செய்யணும் தௌபாவுக்கு நேரம் தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்கிறது குறிப்பிட்ட நேரம் நோன்புக்கும் ஒரு நேரம் இருக்கிறது ஜக்காத்துக்கும் அந்த கால அளவு இருக்கிறது ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் நீங்க செய்ய முடியும் ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு குறிப்பிட்ட வக்து இருக்கும் ஆனா தௌபாவுக்கு இருக்கிறது கால வரையறை இல்லை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டுக்கொண்டே இருங்கள் ஆனால் தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடைசி நேரம் எதுன்னு சொன்னா மாலம் யுகர்து சக்கராத்துடைய அந்த ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் கரகரான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுக்கு முன்னால் வரை தௌபாவுடைய நேரம் இருக்கிறது அந்த கரகரா ஒரு மனிதனுடைய ஆன்மா ரூஹ் பிரிக்கப்படக்கூடிய பிரிக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு தௌபாவின் வாசல் மூடப்பட்டுவிடும் அறிவுள்ள என்னுடைய சமுதாய மக்களே நீங்கள் ரஹ்மான் இறக்கப்பட்ட இறக்கத்திற்குரியவன் அந்த ரப்பிடத்துல இஸ்திஃபார் செய்யுங்கள் தௌபா செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு அதிகம் தௌபாவின் வாசல் தௌபாவின் அவசியத்தை சொன்னார் எனவே பாவம் செய்யக்கூடிய அல்லது நாம் பாவம் செய்துவிட்டாலும் கூட பாவம் செய்யக்கூடிய சமூக சூழலில் வாழ்கின்ற காலத்தினால் அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை இறக்கி விடாமல் அல்லாஹ் தன்னுடைய அருளை இறக்குவதற்கு இறக்க வேண்டும் என்று நாம் அவரிடத்தில் நினைச்சோம் இஸ்திஃபார் மூலமும் தௌபாவின் மூலமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார் ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கிறான் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுகிறான் அல்லாஹ்வுத்தாலா தன் மலக்குகளிடத்தில் அல்லாஹ்வுத்தாலா சந்தோஷப்படுகிறான் பாருங்கள் இந்த மனிதன் தவறு செய்து விட்டான் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது கண்டிப்பான் என்னத்தோடு என்னிடத்தில் தௌபா கேட்கிறான் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்னுடைய அடியாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கு மத்தியில் தன் கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப போய் தப்பு பண்ணுவான் திரும்ப வந்து இதெல்லாம் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அல்லாஹ் சொல்றான் திரும்ப வந்திருக்கிறான் என்கிட்ட தப்பு செஞ்சுட்டான் மன்னிப்பேன் என்று வந்திருக்கிறான் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க எனக்கு திரும்ப வருவான் அது என்னன்னா தமிழ்ல சொல்லுவாங்க காக்கா தௌபான் காக்கானா என்ன ஒரு நாத்தத்தை நஜிச தொட்டுடுச்சுன்னா இனிமேல் தொட மாட்டேன்னு இந்த மூக்கை வந்து என்ன செய்யும் ரோட்ல போட்டு தேய்க்கும் தேய்ச்சிட்டு திரும்ப போய் நாத்தத்துல வாய வைக்கும் அது மாதிரி இவன் தௌபா அடிச்சுறான் ஒரு கேலி குத்தா போறது தப்பு போன்றது கேட்கறது கேட்கறது இந்த அதிஸ் அப்படியே தொடருது இவன் சளைத்தாலும் பரவாயில்லை அல்லாஹ் சளிக்கவில்லை சாகர வரைக்கும் அவனுக்கு தௌபா வழக்கத்துக்கு இறைவன் தயாரா இருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் இவன் தான் அவனை அடுத்து போவான் போயிட்டு ஆனால் அல்லாஹ் வைக்கப்படவில்லை தன் தௌபாவின் மூலம் அந்த அடியானை அரவணைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறான் எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க முன்னாடி ஒரு காலத்துல ஒரு பயணத்தை மேற்கொண்டார் அவர் அவருடைய பயணத்துக்கு தேவையான எல்லா விதமான வாழ்வாதாரத்தையும் தன் ஒட்டகத்தில் வைத்துக் கொண்டு ஒரு பயணத்தை மேற்கொண்டார் ஒரு வழியில் மரத்தடியில் அயர்ந்து தூங்கினார் அந்த தூங்கிய வேளையிலே ஆனா தூங்கிட்டு முடிச்சு பாக்குறாரு தன்னுடைய அந்த வாகனத்தை காணவில்லை வாகனம் வைத்திருந்த அந்த பயணத்துக்கு தேவையான அந்த உணவுகள் தண்ணீர் எதுவும் காணவில்லை அவர் அங்கே நிற்கதியாக நிற்கிறார் பாலைவனம் வேறு யாரும் மனித சஞ்சாரமே இல்லை அங்கே உதவி செய்வார் யாரும் இல்லாத அந்த சூழலில் இருந்து கொண்டு இவர் கொஞ்ச நேரம் அமைதியாக அதே மரத்தடியில் நிராசை அடைந்தவராக படுத்து விடுகிறார் சற்று நேரம் ஒரு உறக்கம் அதற்கு பேர் விழித்து பார்க்கிறார் மீண்டும் அந்த அதை காணாமல் போன அந்த ஒட்டகம் அவர் வைத்திருந்த உணவு தண்ணீர் எல்லாம் பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் அவர் அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் தேடுகிறார் அல்லாஹ்விடத்தில் தன் மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறார் அவர் சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹும்ம அல்லாஹும்ம அந்த அல்லாஹும்ம அந்த ரப்பி அப்துக்க அல்லாஹும்ம அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் இறைவா நீ
என்று கூறுகிறார். அவர் என்ன சொல்றாரு? துவா எப்படி கேக்குறாரு? மகிழ்ச்சியில, இறைவா யா அல்லாஹ், என்னுடைய அடிமையே, என்னுடைய எஜமானன் கூப்பிடுறதுக்கு பதிலாக என்னுடைய அடிமையே, உன்னுடைய எஜமானன் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி விடுகிறார். இது நம்ம பார்வையில் சிறுக்கான வார்த்தை. அல்லாஹ் எஜமானன், நாம் அவனுடைய அடிமை, மாற்றி சொல்லிவிடுகிறார். அல்லாஹ் அந்த சொன்ன வார்த்தையை ரசிக்கிறான். மகிழ்ச்சியில தலைக்கால் புரியாம அவன் மாற்றி சொன்ன வார்த்தையை ரசித்து விட்டு அல்லாஹ் பெருமைப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். எனவே நாம் சின்ன சின்ன தவறுகள் பெரும்பொருபா எது செய்திருந்தாலும் கூட அந்த தவறை நாம் இன்றிலிருந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கணும். தௌபா கேட்டு இஸ்திகார் செய்து ஆனால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டால் மழையை தருவான். நம் உயிரின் மேலான பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லு தொழுதவுடன் திரும்பி அமர்ந்து அல்லாஹ் அக்பர் என்று சொன்னவுடன் மறக்காமல் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கக்கூடிய இஸ்திகார் செய்யக்கூடிய வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அஸ்தஃகஃபிருல்லாஹ், அஸ்தஃகஃபிருல்லாஹ், அஸ்தஃகஃபிருல்லாஹ் என்று அவர்கள் வெளிப்படுத்துவார். அஸ்தஃகஃபிருல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர் சொன்னோடனே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபர்லு துடைக்கப்படும் மூணு என்றால் ஒரு நாளைக்கு ஐந்து ஐநூறு பதினஞ்சு விடுத்தம் மறக்காமல் சொல்வார். அஸ்தஃகஃபிருல்லாஹ், அஸ்தஃகஃபிருல்லாஹ், இறைவா என் பாவங்களை பிழை கொடுக்க தேடுகிறேன், ரஹ்மானே என்னை மன்னித்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு அதுக்கு பிறகுதான் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று தஸ்பீஹாத்துகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். ஆனால் இதை பார்க்கிற எல்லாவற்றிலும் சிறுக்கு. இந்த கல்வி முறை இருக்கிறதெல்லாம் சிறுக்கு, குஃபுரு. நம்முடைய பிள்ளைகள் தௌஹீத் பேசக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த படிப்பதற்கு முன்னால் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்க பிரேயர் இருக்கா, பிரேயர்லையும் சிறுக்கு கலந்திருக்கிறது. ரஹ்மான் எப்படி தன் அருளை தருவான்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லுவான் இல்லையா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். என்ன ஒரு சினிமா பாட்டை முஸ்லீம் ஸ்கூல்ல பிரேயரா வச்சிருக்கிறான் பாருங்க, எப்படி எல்லாம் கொடுமை பாருங்க ஒரு சினிமா பாட்டுல. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறது. அங்க போனா நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளை தௌஹீத் பிள்ளை, தௌஹீத் அடிப்படையில் குர்ஆன் அடிப்படையில மகளால வாழும் நம்ம நினைச்சிருவோம். சிறுக சிறுக அங்க போய் நாளைக்கு இஸ்லாத்துக்கு முரணாக அங்கே வாழுகிறது. படிப்பு ஆரம்பிக்கிற அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிறது. நம்ம முஸ்லிம் பிள்ளைகள் ஒருவர் ஒரு பெற்றோர் சொன்னாங்க, தும்மியவுடன் மார்க்கம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல சொல்கிறது. அந்த குழந்தை பருவத்திலே சொல்லி தவறிய காலத்தினால் அந்த வாய்ப்பை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி தர காலத்தினால் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒரு பிள்ளை தும்மிய நேரத்திலே அந்த பிள்ளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை அதிர்ச்சி தருகிறது. கிறிஸ்தவ மிஷினரியில் படித்த காலத்தினால் அந்த பிள்ளை தும்மியதற்கு பதிலாக இயேசப்பா என்கிறது. இயேசு யாருங்க? கடவுளா? இயேசு கடவுளா? ஈசா அலை செல்வர்களை இறைத்துள்ள ஈசா அலை செல்வரை கடவுளாக அனுப்பக்கூடிய ஒரு சமுதாயத்தின் அந்த நம்பிக்கை அந்த குழந்தையை வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால் நாம் மனுஷனும் எல்லா நிலைகளிலும் கவனங்களை மேற்கொண்டு சிறுக்கில்லாத, குஃபர் இல்லாத, அல்லாவின் கோபத்தை கிளறாத ஒரு சமூக அமைப்பிலே வாழ வேண்டும். அதற்கான எல்லா முயற்சிகளையும் நாம் இன்சால செய்யணும். அல்லாஹ் தலாத்திய பேர் அருளை பெறக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும் என்பதற்காக நமக்கு மழை தரலன்னு சொன்னா நம்முடைய ஈமானின் கோளாறு இருக்கிறது சகோதரர்களே. நமக்கே இறைவன் மழை தரலன்னு சொன்னா அல்லாவுக்கு இணைவிக்காத ஒரு சமுதாயம். தௌஹீத் பேசுறோம், குர்ஆன் பேசுறோம், ஹதீஸ் பேசுறோம், முழு இஸ்லாத்தில் பேசுறோம், இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்றோம், இஸ்லாத்துக்காக உயிரை விடுவோம் என்றெல்லாம் பேசக்கூடிய நாம் கேட்கும் பொழுது ரஹ்மான் தரவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமானில், நம்முடைய நம்பிக்கையில் எங்கோ கோளாறு இருக்கிறது. அந்த கோளாறை சரி செய்யும் விதத்தில் அல்லாஹ்விடத்தில் சரணடையக்கூடிய நன்மக்களாக மாறணும். குல் யா இபாரி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னதும் ரஹ்மத்துல்லாஹ், ரஹ்மத்துல்லாஹ் என்னுடைய நல்லடியார்களை இறைவன் அழைக்கிறான். கிறிஸ்தவ சமுதாயம் பாவம் செய்யக்கூடிய மக்களை பாவிகளே என்று அழைக்கிறது. ரஹ்மான் பாவம் செய்யக்கூடிய மக்களை பார்த்து கூறான், என்னுடைய அடியார்களே, தங்களுக்கு தாங்கள் அநீதம் அழைத்துக் கொண்ட, அறியாமல் அறிந்தோ அறியாமல் அநீதம் அழைத்துக் கொண்ட என்னுடைய நல்லடியார்களே, நான் தக்கணத்தும் ரஹமத்தில்லா அல்லாவுடைய அருளில் நிராசையடையார்கள், கேளுங்கள், அல்லாஹ் ரஹ்மான் தருவான், தருவதை காத்திருக்கிறான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அல்லாவிடத்தில் இஷ்டமா தேடுங்கள், தௌபா கேளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அமல்களை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது நம்முடைய பாவம் குற்ற செயல்களுக்காக மன்னிப்பு வேண்டும். அதை சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் நாம் ஆக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோடைக்காலம் வந்துவிட்டால் நாம் பெரும்பகுதி அந்த வெயிலை பற்றி நாம் கவலைப்படுவோம். நம்முடைய நிலைவர்கள் வெயிலை பற்றி கவலைப்படணும் தான், ஆனால் நம்முடைய குழந்தையை பற்றி அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தையை என்ன செய்யணும், மார்க்க கல்விக்கு நாம் தரக்கூடிய மதிப்பு இருக்கிறது,
அதன மதிப்பு போதிய அளவுக்கு இல்லைங்க. நம்ம என்ன 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆயிரும் ரெடி ஆயிரும் ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்காக முன்னாடியே ரெடி ஆயிரும். இத்தனை பெற்றோர்கள் இந்த சம்மர் கிளாஸ்ல சேர்க்கிறதுக்கு எத்தனை பேர் போன் அடிச்சு கேட்டிருப்பாங்க. நம்ம சொன்னோம் கடைசி தேதி வரைக்கும் நாம தான் சொல்லிட்டே இருக்க வேண்டியது. சம்மர் வகுப்புக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள், சாலிகன்களாக மாறுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில மஸ்ஜித் ரஹ்மானுடைய நிர்வாகத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் 26 சம்மர் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான விளக்கம் அடங்கிய நோட்டீஸ்கள் விநியோகிக்கப்படும். உங்கள் பிள்ளைகளை அந்த சம்மர் வகுப்புல சேர்த்து உங்கள் குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக நல்ல குழந்தைகளாக ஆக்க வேண்டும். கணியத்துக்குரிய சோனி ஒரே ஒரு சின்ன கருத்து, அந்த ஸ்கூல் ஆண்டுகளில் பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுது மிகவும் கவனம் எடுத்து அந்த ஸ்கூல் எந்தெந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு முரணா இருக்கிறதா அல்லது உடன்பட்டிருக்க மாட்டேன் முரணாக இல்லாத ஸ்கூல்களை பார்த்து சேர்ப்பதற்கு நம்ம மனுஷனும் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம அனுபவம் எப்படியாவது பிள்ளை நல்லவனா வரணும். இங்கே ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கிறது, அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 40-50% முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல நிபந்தனை என்ன தெரியுமா, எங்க ஸ்கூல்ல முட்டை வரக்கூடாது, கோழி வரக்கூடாது, கருவாடு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. முஸ்லீம்கள் உடன்பட்டு பிள்ளைகளை சேர்க்கிறாங்க. என் பிள்ளை அந்த முட்டையும் கோழியும் சிக்கனையும் தவிர்த்தாதான் என் பிள்ளைக்கு அறிவு வரும். இது யூதர்களின் சிந்தனை. மட்டன் சாப்பிட்றதுனால சிக்கன் சாப்பிட்றதுனால ஆனால் அறிவு மங்கும் என்பது யூதர்களின் சிந்தனை, இஸ்லாமிய சிந்தனை. அது வேறு ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் ஹலால் ஆக்கிய ஒன்றை எந்த கொம்பனாலும் ஹராம் ஆக்கக்கூடாது. அவன் ஹராம் ஆக்குறான், அதுக்கு நாம சைன் பண்றோம், உடன்படுகிறோம், அதை தவிருங்கள் என்று வேண்டுகோளாக இருக்கிறார். அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கிறாங்க முட்டையும் சிக்கனும். அரசே என்ன செய்யறான், என்ன ஒரு நாளைக்கு ஒரு முட்டை குழந்தைகள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசு விளம்பரம் பண்றான். இவன் முட்டை வீட்டுக்கு வரக்கூடாது, கருவாடு வரக்கூடாது, காசு மட்டும் உன் வீட்டு காசு மட்டும் வரணுங்களா, நாம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மயிலாடுதுறையில ஒரு ஸ்கூல் நடக்கிறது, அதுல முஸ்லீம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலுடைய நிபந்தனை நான் சொன்னா பிள்ளைகளை ஜுமாவுக்கு அழைக்க கூடாது. ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாலும் பிள்ளைக்கு வந்து சீட்டு தருவாங்க. நம்முடைய முஸ்லீம் பெற்றோர்கள் ஜுமாவை தவிர்த்து விட்டு பிள்ளைகளை சேர்க்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்க போய் முடிய போகுது? ஏன்னா எப்படியாவது என் பிள்ளை பெரிய ஆளா வரணும், பெரிய வரணும்னா பின்னாடி வருவான் உன் பிள்ளை, ஜுமா அவனுக்கு கஷ்டமாக இருக்கும், ஹலால் ஹராமை பேராதவனாக மாறுவான். எனவே அந்த நிலை நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது. மிக மிக கவனம் தேவை இந்த பல பிள்ளைகளுடைய விஷயத்தில் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டவனாக எனது உரை நிறைவு செய்கிறீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.